பட் இந்த படம் வந்து மர்சலா எடுத்திருக்காரு, வேற லெவலுங்க உண்மையிலே. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நான் ஒரு இப்படி ஒரு ஏமாத்தவரை சத்தியமா நான் நினைச்சே கூட பாக்கல. அவருக்கு ஒரு பொறுப்புன்னு வந்துருச்சு, ஆனா இப்படி ஆடியன்ஸ் ஏமாத்தவரை நினைச்சு கூட பாக்க கதையே இல்லைங்க. காமெடி, செம காமெடி, ரொம்ப பழைய கதைய விஜய் சேதுபதி வச்சு எடுத்திருக்காங்க. படம் சூப்பர், சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து கடவுளை வந்து எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து யமனை வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது மக்களுக்கு. சூப்பர், சூப்பராக இருக்குங்க படம். சூப்பர், நல்லா இருக்குண்ணா. மொக்கா மொக்கா மொக்கா, ஒன் டைம் வாட்ச். இன்னொரு பாட்டு வரப்போகுதான், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை சத்தியமாக இதில் மெசேஜும் கிடையாது, கதையுமே கிடையாது. முதல்ல இதில் எங்கேருந்து நான் மெசேஜை தேடுறது, ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் மியூசிக்குங்க படம் சூப்பர் தலா, சூப்பர், சூப்பர், சூப்பர்மா, நல்லா இருக்கு படம், சூப்பர், நல்லா தூக்கு வந்ததுங்க. ஓகே ஓகே ஓகே, படம் மொக்க, படம் சூப்பராக, படம் சூப்பர், சூப்பராக இருக்கு. ஆ, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட நடிப்பு நல்லாயிருக்கு. விஜய் சேதுபதி இருக்கிறனால தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. மற்றபடி கதைன்னு இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. மொக்க படமுங்க, மொக்க படங்க, படம் செம்ம காமெடிங்க, சூப்பராக இருக்கு படம், சூப்பர்ண்ணா, ஃபுல்லாக காமெடிண்ணா, செம்ம மொக்க. நான் ஒரு நடித்த படத்தில் எல்லா படமே பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ஒரு நல்லாலப்பா சொல்கிறேன், கௌதம் கார்த்தி நார்மலாக நடிக்கிறதுலேருந்து மாறுபட்டு இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு விடலத்தனமான ஒரு பையனாக நடிச்சிருக்காப்புல. அது அவரோட கேரக்டருக்கு நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒட்டலை. அது ஒருவேளை விஜய் சேதுபதி இருக்கிறனால அவர் கேரக்டர் அப்படி டம்மி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இது வந்து நல்லதில்லை அந்த மாதிரி அவர் பண்ணுறது. கொஞ்சம் நல்லா நார்மலாக கொஞ்சம் நடித்தா நல்லாயிருக்கும்.